வெல்கம் டு ஆலியர் கிச்சன் கரிசலாங்கண்ணி கீரை கிடைக்கிறப்பங்க இந்த மாதிரி எண்ணெய் காய்ச்சி தேய்ச்சி பார்த்துங்க ரிசல்ட் ரொம்ப நல்லா வந்தது அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் சந்தைக்கு போய்ங்க ரெண்டு கட்டு கரிசலாங்கண்ணி கீரை வாங்கிட்டு வந்தங்க அது கூட வேப்பந்தலையும் கீழா நிலையும் வீட்லேயே இருந்ததுங்க இந்த கரிசலாங்கண்ணி சேர்க்குறதுனால வெள்ளை முடி வராதுங்க முடி நல்லா அலர்த்தியாக வளரும் ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி இரும்பு கடாயில் அரை லிட்டர் மரச்சக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க தேங்காய் எண்ணெய் நல்லா சூடுனதுக்கப்புறங்க நம்ம இந்த அரைச்ச கீரையை சேர்த்திக்கலாம் கீரையை இந்த மாதிரி ட்ரையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது எண்ணெய் நல்லா காய்ஞ்சதி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டுங்க அப்புறம் இந்த கீரையை சேர்த்துக்கலாங்க ஏன்னா கீரை சேர்த்துன்னு எண்ணெய் பொங்கி வருங்க இல்லாட்டி தெறிக்கும் தான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க இல்லாட்டி சிம் பண்ணி வச்சுட்டு இந்த கீரையை சேர்த்திக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரண்டியால் நல்லா கலக்கி விடுங்க எண்ணெய் காஞ்சது சத்தமே இல்லாமல் நல்லா கலரும் எண்ணெயோட கலர் மாறிடுங்க அப்புறம் நம்ம ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிக்கலாங்க ஒரு நாள் முழுவதும் இந்த வடைச்சட்டிலையே எண்ணெய் இருக்கட்டுங்க அடுத்த நாள் ஒரு ஃபில்டர் வச்சு இந்த எண்ணெயை வடித்து நம்ம மூணு மாதத்துக்கு இந்த எண்ணெயை ஸ்டோர் பண்ணி வச்சு பயன்படுத்திக்கலாங்க கரிசலாங்கண்ணி நிறம் வராமல் தடுத்து முடியை நல்லா கருமையாக்கி கொடுக்குங்க கீழா நெல்லி முடிக்கு நல்லா அடர்த்தியாக வளர செய்யுங்க அப்புறம் கண்ணுக்கு ரொம்ப நல்லது வேப்பந்தலை பேன் பொடுகு பிரச்சனை இருந்தால் அதை சரி பண்ணி கொடுக்குங்க இந்த எண்ணெயை வேர்க்காலில் படும்படி அப்ளை பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நீங்கள் தலைக்கு குளிச்சுக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இது ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணுங்கள் இந்த எண்ணெயை காய்ச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி ஆலியார் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்